பழம் டப்பிங் இது வந்து சிங்கிங் என்னது அதாவது நீங்க பாடுற பாட்டு நீங்க ஆடுற பாட்டுக்கு நீங்களே பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது நம்ம டைரக்ஷன் டீமோட ஃபீல். எனக்கு பாட தெரியாது சீரியஸா. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வேற நீரா வந்து பேச்சு நிறைய குறைச்சிட்டாங்கன்றாங்க. அதனால அந்த இப்ப பாட வச்சு பாப்போமேன்னு நீங்க ஜஸ்ட் ஒரு இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரை ட்ரை நம்ம நல்லா இல்லன்னா வேற யாரையாவது வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த நல்லா இருக்காது, நானே சொல்றேன். ட்விட்டர் வாய்ஸ் பக்காவா இருக்கு. அதாவது அந்த 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 சரிகமது வாதின் இந்த ஏழுல எட்டாவது கட்டையில அந்த டோன் இருக்கு உங்களுக்கு. அந்த டோன் அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் சார். இந்த சாங்குக்கு அப்புறம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நம்ம மீராதான் பாடல அடம் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம டீம் சொல்லியிருக்காங்க. வாங்கல யாரும் என்னை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க. ட்ரோல் ஐயோ இல்ல இல்ல, இது இது நீங்க நல்லா கலாய்க்கிறீங்க. கலாய்க்கலமா, உண்மையா சீரியஸா? ஜஸ்ட் ஒரு ட்ரை. ஐயோ எனக்கு நிஜமாவே பாட தெரியாது. நான் பாடுனது கூட கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நாகா இன்ஜினியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சாங் பாட வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் டப்பிங் போயிரலாம். நிஜமாவே எனக்கு பாட தெரியாது. ஜஸ்ட் வா, சும்மா கேளுங்க. சரி பாட வேண்டாம், சும்மா கேட்டு பாருங்க. வாங்க ஒரு நிமிஷம் கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் வாங்க. ஓ இது இது வாங்க. சரி நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். என்னன்னா ஆக்சுவலா ப்ரொடியூசர் சார் வந்து நீங்க அங்க ஸ்பாட்ல ஏதோ பாடிட்டு இருந்தீங்களா, சூப்பரா பாடுறாங்க. சோ வந்து நீங்க எதுக்கு தேவையில்லாம வெளியே போய் சிங்கர் கேட்டீங்க, மீராவே பாடிட்டு சொல்லியிருக்காரு. அதனால என்னால மாத்த முடியல. இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், நான் செட்ல எல்லாம் பாடினதே கிடையாது. இல்ல சும்மா எனக்கு தமிழான்னு சொல்லுங்களா, தமிழா சும்மா சொல்லுங்க, தமிழான்னு சொல்லுங்களா சும்மா. இல்ல 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 இல்லம்மா, சும்மா தமிழா. ஐயோ எவ்வளவு இப்ப சார் பாத்தீங்களா, அப்படியே வந்து இசை வந்து அப்படியே நடனம் ஆடுது. ஓகேவா? ஓகே டன். என்ன வெச்சு செய்றதுன்னு ஒரு பாயிண்ட் இங்க நிக்காதா? சரி கையில பிடிச்சிக்கலாம் சார். வர 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 பாத்துறலாமா? அஜா சார் என்னது புரியல? டாக் பாக் டாக் பாக் கம்மி சொல்லுங்க. இருக்கே இருக்கே சார், ஒண்ணு இல்ல சார். ஆ நான் ப்ளே பண்றேன், அவங்கள பாட்டு அப்படியே பாடப்படுறது அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவரு பிளே பண்றாரு. நீங்க இத பேசினாலே பாட்டா வந்துருன்றாரு. இல்ல எனக்கு மைனஸ் நான் ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சோம்ல ஒரு ட்ராக், தமிழா வரும் காலம் போல வா வா, அந்த அந்த சாங். ஜஸ்ட் ஒரு மைனஸ் ஒன் பிளே பண்ணுங்களேன் ஒரு தடவை அப்படியே. முன்னாடியே சொல்லிருந்தோம் அப்படின்னா நீங்க இதுக்காக வந்து காலையில 6 மணிக்கு குளத்துல நின்னு அது அந்த அந்த சாதகம் எல்லாம் எடுத்து அதெல்லாம் இருக்க கூடாது. அது வந்து இன்ஜினியர் வந்து அவரு அவர் பெரிய இன்ஜினியர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு கெட் பண்ற தமிழா வரும் காலம் மாள வாவா, அந்த வானிலேற தமிழின் வரலாற்றை கூற நாட்கள் யுகங்கள் தாண்டும் வாகா. தமிழாலம் பார்க்கும் காலம் நம்மை தேட கேட்கும் தருதே, பல நூற்கள் இன்றும் மாதி முதலோ இன்றும். அது வரைக்கும் போயிடலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் வாசிச்சத நீங்க பாடுறீங்க. நீங்க பாடுனத நான் வாசிக்கிறேன். ஓகே டேக் பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு வெறும் டோன் மட்டுமே கொடுங்க. ஆ ஓகே ஓகே, மைனஸ் 1 மட்டும் உங்களுக்கு இது பண்ணுங்க. வெயிட் பண்றேன். ஆ ஷூர். ஓகே ரெடியா, டேக் போலாம். தமிழா வருமா? வா வா வா, எவ்வளவு ஒரு பாருங்க எல்லாரும் அந்த தமிழால அவ்வளவு இது இருக்குது. ரெடி ரெடி ரன் மார்க் டா ஜீப் ப்ளே. இதெல்லாம் இருக்காதீங்க. இல்ல இல்ல என்ன தமிழா வரும் காலம் மால வாவா, அந்த வானில் ஏற தமிழ் வரலாற்றை கூற நாட்கள் யுகங்கள் தாண்டும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கா இல்லையா? உண்மையா பாருங்க அவரே ஒரு ஒரு ட்ரை, ஒரு லாஸ்ட் ட்ரை, லாஸ்ட் ட்ரை
செல்வன் பரசனோட படத்துல கதை எங்க இருக்குன்னு தேடுவாங்களோ அதே மாதிரி மீரா பாடத்துல தமிழாழம் பார்ப்போம் காலம் நம்மை தேட கேட்போம் தருதே பல நூல்கள் இன்றும் மாதி முதலன இன்றும் படிச்சுட்டு இருக்கேன் நானு பறிக்கிறத மேனேஜ் பண்ணுங்க நம்ம தமிழ் மண்ணின் வீரம் தான் ஆரடி இது கம்பன் மந்தானே நம் தமிழ் மண்ணின் வீரம் தான் கல்வெட்டு சிற்பத்தால் பரிசாற்றி சொன்னோம் நாம் தான் யார் என்று தடுத்தாலும் தானே ஏய் தமிழ் புலி போல பாய்வோம் தோழா இது விவசாய பூமி பாரே நம்மை போற்ற நிதம் ஏற்பூட்டுவோமே ஒரு மட்டம் அய்யோ ஓகே ஏய் ஏய் தடுத்தாலும் தானே ஏய் ஏய் தமிழ் புலி போல பாய்வோம் தோ இது விவசாய பூமி பாரே நம்மை போற்ற தியம் ஏற்பூட்டுவோமே தடுத்தாலும் தானே ஏய் ஏய் தமிழ் புலி போல பாய்வோம் தோ இது விவசாய பூமி பாரே நம்மை போற்ற தியம் ஏற்பூட்டுவோமே கட் பண்ணீங்க இனிமே யாராவது போராடி கேட்டா கூட பாடக் வேண்டாம்னு ரொம்ப அடம்பிடிச்சாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன பிராங்க் ஆனா ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க இப்போ உண்மையா ஆல்ரெடி நம்ம பாட்டை எடுத்திருக்கோம் கேட்கலாமா ஆல்ரெடி ஒருத்தவங்க பாடிருக்காங்க எனக்கு தெரியும் இத போட மாட்டாங்க சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பட்டினத்தாரோட இறுதி வரிகளில் விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து தினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடி ஏனை இனி ஆளுமே தமிழா வரும் காலம் மாலபாவா அந்த பாடல் ஏற தமிழன் வரலாற்றை கோர நாட்கள் இவர்கள் தாண்டும் தமிழாழம் பார்ப்போம் காலம் நம்மை தேட கேட்போம் தருவே பல நூற்கள் என்றும் மாதி முதலனை என்றும் யார் என உன்னை கேட்டுப்பார் இது கம்பன் மந்தானே நம் தமிழ் மண்ணின் வீரம் தான் கல்வெட்டு சிற்பத்தால் பரிசாற்றி சொன்னோம் நாம் தான் யார் உங்க வாய்ஸ் அளவுக்கு வரலையோ
எனக்கு வந்து ரொம்ப அழகான பாட்டு கொடுத்திருக்கீங்க. இல்லன்னா இவனுங்க விட்டாலும் என்ன பாட வச்சு எடுத்துருக்கோம். வாய்ஸை கேட்கும் போதுதான் பிரகிதா வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு பாட்டை ஒர்க் பண்ணிருக்க முடியாது. என்ன எனக்கு படத்துலலாம் நடிக்கும் போது எனக்கு பாட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு பாட்டு பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு அப்படியே தமிழ் உணர்ச்சி பொங்குற பாட்டாக கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டே வெயிட் பண்ணி ஒரு தமிழ் கலர்ந்த தமிழ் சார்ந்த பாட்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அன்பு லிரிக்ஸு வாய்ஸு லிரிக்ஸ் வந்து திருச்சி கல்பனா இந்த தமிழ் கலந்த ஒரு பாட்டு எதுக்கு தெரியுமா? மீரா ஒரு தமிழ் பொண்ணு. தமிழ் எப்பவுமே வாழும் வளரும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு வயிறு கத்துக்கலாம். நன்றி.